ஆக்ஷன் சீன்ஸ். வாங்க வீடியோக்கு போலாம். வாஷிங் மிஷின் சூப்பரா இருக்கு. Hi friends, welcome to Year to Jet Celebration. இன்னைக்கு ஒரு வாஷிங் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐஎஃப்வி வாஷிங் மிஷின், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின். மாடல் நேம் வந்து எக்ஸ்கியூட்டிவ் ப்ளஸ் விஎக்ஸ்ஐடி. 8.5 கேஜி கெப்பாசிட்டி, 14 வாஷ் ப்ரோக்ராம், டர்போ வாஷ், 1400 ஆர்பிஎம், அக்வா எனர்ஜி வாட்டர் சிஸ்டம், எக்ஸ்பிரஸ் வாஷ், 4D வாஷ் சிஸ்டம், சைல்டு லாக், இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஹை லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் வராது. பவர் சேவிங், மற்ற மிஷினை விட இந்த மிஷின் வந்து ரொம்ப பவர் ரொம்ப கம்மி தான் பவர் செலவாகும். 5-star ரேட்டிங்கில் இருக்குது. இன்னும் இந்த மிஷினை பற்றி நிறைய டீட்டெயிலாக வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு இந்த மிஷினை ஏன் நான் தேர்ந்தது எடுத்ததுக்கு காரணம், ஐஎஃப்வி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சர்வீஸ் ரொம்ப அருமையாக பண்ணித்தராங்க. ஃபோன் போட்ட உடனே அடுத்த நாள் வந்துடுவாங்க சர்வீஸுக்கு. இந்த மாடல் மிஷின் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது, நம்மளுக்கு பவர் கன்சம்ஷன் நிறையா கிடைக்கும். 4D வாஷு ரொம்ப அழகாக இருக்குது மிஷின் பார்க்குறதுக்கும். மற்ற கம்பெனிலாம் 2 இயர்ஸ் வாரண்டி தருவாங்க, ஐஎஃப்இல மட்டும் 4 இயர்ஸ் வாரண்டி. ஸ்பேர் பார்ட்ஸ் 10 இயர்ஸ் சப்போர்ட். இந்த 4 வருஷம் வாரண்டிக்காகவே இது மெயினாக வாங்கினேன். இந்த மிஷினோட விலை வந்துட்டு 48,000 ரூபா, ஆஃபரில் 43,000 ரூபா இருந்துச்சு கம்பெனி சைட்டில். நான் அமேசானில் புக் பண்ணேன், 38,500 ரூபா தான் ஆச்சு. நான் பஜாஜ் இஎம்ஐ கார்டு யூஸ் பண்ணி 0% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 0% டவுன் பேமெண்ட் கட்டி, டவுன் பேமெண்ட்டே இல்லை, இஎம்ஐ போட்டு எடுத்துருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மிஷின் யூஸ் பண்ணிங்க இல்லைங்களா, ஐஎஃப்இஎஸ் ரூட் ஐஎஸ்எக்ஸ் அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா, அது வந்துட்டு ஏசி மோட்டரில் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் உங்களுக்கு அடிஷனலாக சின்ன சின்ன நாய்ஸ் வரும். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிசி மோட்டார். டிசி மோட்டார்ஸ் அப்படின்னா கொஞ்சம் நாய்ஸ் ஃப்ரீ மோட்டர்ஸ், நாய்ஸ் இல்லாத ஃபங்க்ஷன் இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், இன்வெர்ட்டர் இன்பில்டாகவே இதில் இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல்ஸாக கொஞ்சம் ப்ரோக்ராம் ஃபீச்சர்ஸும் அடிஷ்னல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட கெப்பாசிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வந்து 6 கேஜி உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும், 6 கேஜி வரைக்கும் துணி போட்டுக்கலாம். இது வந்துட்டு 8.5 கேஜி வரைக்கும் துணி போட்டுக்கலாம் சரிங்களா. அவ்வளோதான் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா அதுல இருக்க ப்ரோக்ராம்ஸ் மாதிரி இதுல ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. மெஷின் ஆன் ஆஃப் பண்றது எல்லாமே வந்து சேம் அதே மாதிரி தான். ஜெனரலா இங்க நீங்க பிளக் பாயிண்ட்ல போட்டு சேன் பண்ணீங்கன்னா இந்த பட்டன் வந்து மெஷினுக்கு வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டன் சரிங்களா. இதை ஆன் பண்ணோம்னா மெஷின் ஆன் ஆகும், அகைன் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆகும் சரிங்களா. இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம்ஸ். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ன்றதுனால நம்ம ஜஸ்ட் கிளாத் உள்ள போட்டுட்டு அதுக்கு உண்டான டிஜர்ஜன் லிக்யூட் டிஜர்ஜன் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தாலே எல்லா வேலையும் மிஷினே பண்ணிக்கும். நம்ம ஒருத்தர் இங்க நின்றுட்டு மிஷினை கவனிக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும் அவசியம் கிடையாது சரிங்களா. வேலை முடிஞ்சிட்டு அதுவே நம்ம வந்து கூப்பிடும், அப்போ போய் நம்ம துணி எடுத்து காய போட்டுக்கலாம். துணி வந்து 90% ட்ரை ஆகிடும், ஒரு 10% வாட்டர் சரிங்களா. ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம்னா இங்கே டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு. எதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க மிஷின் அப்படின்னா, நம்ம ஒரே மாதிரியான கிளாத் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. டிஃப்ரெண்ட் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறோம், லைக் காட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், சிந்தட்டிக் யூஸ் பண்ணுறோம், குழந்தைங்க துணி பேபி வேர் துணி யூஸ் பண்ணுறோம், பெட்ஷீட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாத்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் நம்ம மாற்றிக்கிட்டு ரன் பண்ணணும் ட்ரைஸ் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஸ் ஷோஸ் அப்படின்றது வந்து நம்ம இந்த நோவை ரொட்டேட் பண்ணோம்னா இந்த இண்டிகேஷன் எங்கே போய் நிற்குதோ அது நேராக இருக்கிற ப்ரோக்ராம் வந்து இப்போ வந்துட்டு ரெடியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஸ் ஷோஸில் வந்து நீ எந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணலன்னா இந்த ப்ரோக்ராமோட சைக்கிள் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 minutes. ஸோ 30 minutes வந்துட்டு இந்த 30 minutes நமக்கு வந்துட்டு மிஷினில் எல்லா வேலையும் நடக்கும். அதாவது தண்ணி எடுத்துக்கும், துவைக்கும், அலசும், புளியும், இந்த 4 வேலையும் வந்துட்டு இந்த ஒரு ப்ரோக்ராம்ல நடக்கும். இது ஒன்றத்தில் மட்டும் கிடையாது, எல்லா ப்ரோக்ராம்லையும் நடக்கும். இது 30 minutes எல்லா வேலையும் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் பீரியட்லேயே ஆள முடிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வாஷிங் டைமும் நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து தான் நம்ம வந்துட்டு அழுக்கு அதிகமாக இருக்கிற துணியெல்லாம் போட்டு வாஷ் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது சரிங்களா. அதுக்கானே தனி ப்ரோக்ராம் இருக்குது, அதில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணலன்னா ஜஸ்ட் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண போகிற துணிங்க மட்டும் ரொம்ப நாளுக்கு கபோர்டில் வச்சுருக்கோம், எடுத்து ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜிம்லாம் நம்ம ஜிம்முக்கு போயிட்டு வரோம் ரெகுலராக, ஸ்வெட்டிங் துணி இருக்குது, வேர்வை துணி இருக்குது, அது மாதிரி துணி போட்டு துவைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெஃப்ரெஷ்க்காக மட்டும் இந்த எக்ஸ்பிரஸ் வாஷும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டெலிகேட்ஸ் அண்ட் கலர்ஸ். டெலிகேட்ஸ் அண்ட் கலர்ஸ் அப்படின்னா டெலிகேட்ஸ் துணி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒர்க் சாரீஸு, ஒர்க் துணிங்க, லேட்ஸ் ரிலேட்டட் இந்த ஒர்க் சம்மந்தப்பட்ட ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி டெலிகேட்டான துணிங்கெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி துணியெல்லாம் இதில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து பல்கி ஆர் பெண்டிங், இது வந்துட்டு நம்ம தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுற துணிங்களே இதில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பெட்ஷீட்டு, பெட்டு கவரு, பில்லோ கவரு, இல்லை கொஞ்சம் ஹெவி மெட்டீரியலு, வெறும் ஜீன்ஸ் மட்டும் இருக்கிற ஜீன்ஸு, ஹெவி கிளாத்ஸ் எல்லாமே நம்ம இதில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு ஆன்டி அலர்ஜின். ஆன்டி அலர்ஜின் அப்படின்றது வந்துட்டு நமக்கு ஹை டெம்பரேச்சரில் மிஷின் வந்துட்டு கிளாத்தை வாஷ் பண்ணணும் சரிங்களா. ஹை டெம்பரேச்சர்ல 60 degrees டெம்பரேச்சர்ல துணிகளை வாஷ் பண்ணும். இது எதுக்காகன்னா இதுல எந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணலாம்னா, இந்த ஹாஸ்பிட்டல் துணிங்க, வீட்டில் ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா பேஷண்ட் துணிங்க, இல்லைன்னா ஏதாச்சும் வயசானவங்க துணிங்க, கொஞ்சம் வந்துட்டு சேஃபா கொஞ்சம் ஹைஜீனிக்கா வாஷ் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம இதில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது பிள்ளைக்கு இப்போ இந்த கொரோனா டைம்ல அதெல்லாம் வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னும் போது கூட அவங்க துணி நம்ம இதில் போட்டு வாஷ் பண்ணோம்னா ஏதாவது கிருமிஸ் எதாவது இருந்தால் கூட இறந்துடும். ஸோ அதுக்காக இருக்கு. அடுத்து வந்து உள்ளான்ஸ் அப்படின்றது உள்ளான்ஸ் மெட்டீரியலுக்குள்ள துணிங்க. உள்ளான்ஸ் மெட்டீரியல்னா இந்த ஜெர்கின்னு, ஸ்வெட்டர் ஐட்டம்ஸு, இல்லை நம்ம நார்மலாக போட்டு ட்ரெஸ்லேயே வந்து ஸ்வெட்டர் இந்த உள்ளான்ஸ் மெட்டீரியல் கிளாத்தெல்லாம் வருது, அந்த மாதிரி துணிங்களும் நம்ம இதில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக அந்த துணிங்க மட்டும் இருக்குன்னா இதில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து பேபி வேர். பேபி வேர்னா குழந்தைங்க துணி. குழந்தைங்க துணினா எல்லாருக்கும் கிடையாது, சின்ன பேபி இருக்காங்க இல்லையா, அதாவது யூரின் ஸ்மெல் அடிக்கிற துணிங்க அந்த மாதிரி துணிங்க, இல்லை பாத்ரூம் போயிட்டாங்க அந்த மாதிரி துணிங்க அலசிட்டு நம்ம போட்டு துவைச்சிக்கலாம். ஸோ குழந்தைங்க துணிக்கும் வந்துட்டு நமக்கு ஹைஜீனிக்காக வாஷ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதெல்லாம் எப்படி நமக்கு வந்துட்டு ஹைஜீனிக்காக வாஷ் பண்ணிச்சோ இதில் வந்து எல்லா துணியும் போட்டு வாஷ் பண்ணலாம். குழந்தைங்க துணிக்கு வந்து ஸ்பெஷலாக ப்ரோக்ராம் இருக்கும், கொஞ்சம் ஹைஜீனிக்காக வாஷ் பண்ணுற மாதிரி சரிங்களா. இதுல வந்துட்டு உங்களுக்கு ஹை டெம்பரேச்சர்ல வாஷ் பண்ணி கொடுப்போம் ஹைஜீனிக்கா. இதுல வந்து உங்களுக்கு திரும்ப சொல்றாங்கக்கா, இப்ப சொன்ன கன்ஃபியூஷன் ஆயிடும். அடுத்து இது வந்துட்டு கிரேடில் வாஷ். கிரேடில் வாஷ் அப்படின்றது வந்து நமக்கு துணி டேமேஜ் ஆகாம சேஃபா ஒரு துணிங்களை துவைச்சு கொடுக்கறதுக்கு கிரேடில் வாஷ்.
இதுல எந்த மாதிரி துணி எல்லாம் போடலாம்னா எல்லா துணியும் போடலாம் ஸ்பெஷலா நம்ம வந்துட்டு இந்த புது துணிங்க எல்லாம் போடும்போது இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணோம்னா நமக்கு சின்ன சின்ன டேமேஜஸ் கலர்ஸ் வந்து போகுது இந்த மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் சேஃபா நல்லா வாஷ் பண்ணிடுவோம் சரிங்களா ஆனா இந்த கிரேடி வாஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம அழுக்கு அதிகமா இருக்கிற துணி போட்டோம்னா அழுக்கு சரியா போகாது ஏன்னா வாஷிங் டைம் கம்மி ஆனா சேஃபா டேமேஜ் ஆகாம வாஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுதான் கிரேடி வாஷ் இதுல எல்லா துணியும் போடலாம் அதுல எவ்வளவு துணி போடணும் துணி வந்து இந்த மிஷினோட கெபாசிட்டி 8.5 kg நம்ம அப்ரோச் மட்டும் துணி போடும்போது கவுண்டர் நம்ம வெயிட் போட்டு எல்லாம் போட போறது இல்ல பர்டிகுலர் இதுக்கு மட்டும் சொல்றேன் இது மட்டும் கிடையாது எந்த ப்ரோக்ராம் வச்சாலும் உங்களுக்கு மிஷினோட கெபாசிட்டி 8.5 kg நம்ம வந்து துணி வெயிட் போட்டாலும் போட போறது இல்ல சோ அப்ரோச் மட்டும் தான் போட போறோம் அப்ரோச் மட்டும் எவ்வளவு போடலாம் அப்படினா இந்த ட்ரம் இருக்கு இல்லீங்களா இந்த ட்ரம்ல வந்துட்டு ஒரு 70% வரைக்கும் கிளாத் போடுவோம் அது வந்து நார்மல் கிளாத் எல்லா கிளாத்தும் பெட்ஷீட் தவிர இந்த பல்கேன் பெட்டிங்க தவிர மத்த எல்லா கிளாத்தும் 70% வரைக்கும் போட்டுக்கலாம் அதாவது இவ்வளவு தூரம் வரைக்கும் போட்டுக்கலாம் சரிங்களா உள்ள அதாவது இங்க கிடையாது உள்ள 70% வரைக்கும் அதிகபட்சம் போட்டுக்கலாம் குறைஞ்சது எவ்வளோன்னா போட்டுக்கலாம் சரிங்களா பெட்ஷீட் அந்த மாதிரி நம்ம பெட்டிங் ஐட்டம் போட்டுக்கணும் மட்டும் மேக்ஸிமம் 50% சரிங்களா இவ்வளோ வரைக்கும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு டவுட் சொல்லுங்க இப்ப 8 kg 8.5 kg கிளாத்தோட வெயிட்டா அதாவது 8 kg அப்படின்றது இப்ப நம்ம துணி உள்ள போடும்போது வந்து கிளாத் போடுறோம் கிளாத் வந்து நம்ம ட்ரை கிளாத் போடுறோம் இல்லையா அதுதான் நம்ம கணக்கு போடும்போது நம்ம வந்து ஊற வச்சு போடக்கூடாது ஊற வச்சு போடலாம் பட் அது கெபாசிட்டி வேற ஏன்னா வெயிட் அதிகமாகும் நம்ம ட்ரை கிளாத் போடும்போது நம்ம 70% வரைக்கும் துணி போட்டுக்கலாம் 70% வரைக்கும் நம்ம துணி போட்டோம் அப்படின்னா நார்மலாக காமனாக நம்ம எது யூஸ் பண்ணுற எல்லா துணியும் நம்ம வந்துட்டு மிஷின் தண்ணி எடுத்துக்கோம் இல்லையா தண்ணி எடுத்து அந்த இது கிளாத்தோட தண்ணி மிக்ஸ் ஆகும்போது கொலாபரேட் ஆகும்போது நமக்கு ஒரு வெயிட் மெயின்டைன் ஆகும் அந்த வெயிட் தான் உங்களுக்கு இந்த வெயிட் சரிங்களா வெறும் ட்ரை கிளாத் மட்டும் நமக்கு அவ்வளோ வெயிட் அவ்வளோ போடக்கூடாது சரிங்களா ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஊற வச்சு போடுறீங்க தனியாக வந்து ஊற வச்சு போடுறீங்க சோப் பண்ணி அப்படின்னும்போது எவ்வளோ துணி போடலன்னா 50% வரைக்கும் போடலாம் பெட்ஷீட் போடுற மாதிரி சரிங்களா ஊற வச்சு போட்டால் அடுத்து வந்து ஸ்பின் ட்ரை இது வந்து உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் வேர்னா நம்ம ஜென்ரலாக தெரியும் இல்லைங்களா அது விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுற துணிங்க சேத்து துணிங்க சேத்து கரப்பட்ட துணிங்க மண் கரப்பட்ட துணிங்க அதே மாதிரி இந்த சில்கி துணிங்க இந்த மாதிரி துணிங்கன்னா நம்ம இதில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து காட்டன் நார்மல் வந்து வெறும் காட்டன் கிளாத்ஸ் மட்டும் நார்மலாக அழுக்க இருக்கிற துணிங்க இதில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அதாவது நார்மலான ஒரு குவாலிட்டி காட்டன் குவாலிட்டி இருக்கிற துணிங்க ரெகுலர் யூசேஜ் துணிங்க அழுக்கு கம்மியாக இருக்கிறது நார்மலான அழுக்க இருக்கிற துணிங்க இது வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல் இருக்கிற துணிங்க இதில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து ரெகுலர் துணிங்க மட்டும் டெய்லி துணிங்க அடுத்து வந்து யூனிஃபார்ம் அப்படின்றது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மீதி வீடியோ பார்ட் 2ல பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் Thank you for watching. A to Z.